Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேல் பூரி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. சோ குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கேக்குற ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வீட்ல ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்றதுதான். டெய்லி நம்மளால கடையில போய் வாங்கி கொடுக்க முடியாது. சோ அது ஆரோக்கியமானதும் கிடையாது. சோ நம்ம இன்னைக்கு பேல் பூரியை வந்து வீட்லவே சிம்பிளா 10 minutesல வந்து நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். சோ வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு 5 minutes தேவைப்படும். பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பொரியோட சேர்த்து mix பண்ணும்போது நமக்கு சுவையான ஹெல்தி பேல் பூரி ரெடி ஆயிடும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பேல் பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல கிறிஸ்பியான பொரி, அடுத்து ஓம் பொடி, நெக்ஸ்ட் துருவிய கேரட், ஒரு சாப்ட் டொமேட்டோ அண்ட் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சீசன்ன்றதுனால வந்து ரா மேங்கோ பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பேல் பூரியில் ஆட் பண்ணும்போது. சால்ட் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு, லெமன் ஜூஸ், க்ரீன் சில்லி, சாட் மசாலா, கொத்தமல்லி அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண பீனட்ஸ். பேல் பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்திருக்கேன். ஸோ பெரிய பாத்திரத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். வாங்க எல்லாத்தையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் பொரியை சேர்த்துக்கலாம். பொரி வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முறுமுறுன்னு பொரி இருந்தால் தான் பேல் பொரியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நெக்ஸ்ட் துருவிய கேரட், அடுத்ததாக ஓம் பொடி. இதை சேர்க்கும்போது பேல் பொரியோட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அடுத்தது நல்லா ஃப்ரை பண்ண பீனட்ஸ். இப்போ சீசன்ன்றதுனால நான் ரா மேங்கோ பீசஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சாட் மசாலா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை சேர்த்தா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் பேல் பூரியோட டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர், நெக்ஸ்ட் சால்ட், அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ண க்ரீன் சில்லி, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் சாட் மசாலா அண்ட் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் பேல் பூரியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சுவையான டேஸ்டியான பேல் பூரி பார்த்தீங்கன்னா 10 minutesல ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.